வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, சோம்பு ஒரு ஸ்பூன், பட்டை, கிராம்பு, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்திக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போது தண்ணியெல்லாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணவே தேவையில்லை, நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஒன்று, ரெண்டு, மூணு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க 3 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வேக வச்சு சைடில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த முட்டை தான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். முட்டை உடையாத அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.